ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலாஸ் வெர்ஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசத்தலான ஒரு அண்ணாச்சி பழ கேசரி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மெத்தட் பை மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசரி வந்து செய்கிறப்போ கட்டி கட்டி ஆயிடுதுன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உள்ள ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அப்போது உங்களுக்கு கேசரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான கேசரியாக வரும் ரொம்பவே டெலிஷியஸான பைனாப்பிள் கேசரி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப் பైనాப்பிள் எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தோள்ளசிவி கட் பண்ணி அதே அளவுக்கு ஒரு கப் sugar எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க எல்லாமே சமமான அளவுல எடுத்துக்கோங்க இது வந்து ஃபுட் கலர் தான் ஆப்ஷனல் கொஞ்சமாக கேஷ்யூ எடுத்துக்கோங்க பைனாப்பிள் லெசன்ஸ் இதுவும் ஆப்ஷனல் தான் நெய் எடுத்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ கலர் ஆப்ஷனல் பைனாப்பிள் எசன்ஸும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து கேஷுவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கேஷுவை வந்து பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெயினானது கேசரிக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க நான் உள்ளே ஒரு டிப்ஸு சொன்னேன்னு பார்த்தீங்களா அது இந்த டிப்ஸ் தான் அது என்னென்னு பார்க்குறீங்கன்னா நம்ம ரவை எப்படி வறுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் கேசரி நல்லா பர்ஃபெக்டாக வரும் நீங்கள தண்ணியில் கொட்டுறப்போ பைபிள் தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துட்டிங்கன்னா ரவை கட்டி கட்டி ஆகாத நல்லா சூப்பராக வரும் ஸோ நீங்கள் வறுக்கிறப்போ கரெக்டான ஸ்டேஜில் பார்த்து வருங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் ரவை நம்ம வருத்தது வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வரும் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் தான் இது ரொம்பவே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு மைல்டு கவர் கலர் தேவைன்னா நீங்கள் அதுவே விட்டுடலாம் பைனாப்பிள் கலரு எங்களுக்கு கொஞ்சம் கலர் தேவைன்றதால லைட்டாக லெமன் எல்லோ கலர் நான் ஆட் பண்ணேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் பயப்டவே தேவையில்லை பைப்டாத அப்படியே மொத்தமாகவும் கொட்டினீங்கனாலும் உங்களுக்கு கட்டி கட்டியே ஆகாது ஏன்னா நம்ம ரவை வந்து கரெக்டான ஸ்டேஜில் வறுத்து எடுத்திருக்கோம் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரவை எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம அப்படியே தான் தட்டில் சாய்ச்சோம் ஆனால் ஒன்று கூட பாருங்கள் கட்டி ஆகலை அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ரவைக்கு டூ கப் வாட்டர் ஆட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் சுகர் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு ஆஃப் கப்பும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து சுகர் இதுவே கரெக்டாக இருக்குன்றதால ஒன் கப் நாங்கள் போட்டுக்கணும் அதே அளவுக்கு தண்ணியும் ரொம்பவே இம்பார்ட்டன் தான் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு க ரெண்டு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நம்ம சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆகட்டும் இப்போது நம்ம அனாச்சி பழத்தை ஆட் பண்ணிடலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ இப்போ கொஞ்சமாக பைனாப்பிள் லெசன்ஸ் இது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது டூ டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் போல் இருந்தவொடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்தது அப்புறமா சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறியே வி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பரான கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு ரொம்பவே வாசமாக நல்லா கமகமன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க பைனாப்பிள் இருந்தாலே போதும் ரொம்பவே ஈஸியாக இந்த கேசரி நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாலஸ் ஸ்பெஷல் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு தம்ஸ்அப்பை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்த வீடியோவில் பார்க்கலாம்